ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியணும்னா, இவரும் நம்மள மாதிரியே ஒருத்தர் தான், ஆனால் இவர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதை நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அவங்ககிட்ட போனால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு தெரியும். இதை தெரியப்படுத்துறது தான் பர்சனல் பிராண்டிங். ஒரு கம்பெனியை மட்டுமே பிராண்ட் பண்ணாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பீப்பிளையும் பிராண்ட் பண்ணுறது தான் பர்சனல் பிராண்டிங். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு த பெஸ்ட் வே டு ப்ரொமோட் அ பிஸ்னஸ் இஸ் டு புட் சம்மன் ஃப்ரம் த பிஸ்னஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கம்பெனி. ஒரு ஜுவல்லரி ஷாப் மேலே நம்பிக்கை பில்ட் பண்ணுறத விட அந்த பர்சன் மேலே ஈஸியாக பில்ட் ஆகிடுது இல்லை. நாங்கள் இருக்கோம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்போ நம்பிக்கை ஈஸியாக வருது இல்லை. அவங்க பண்ணலன்னா கூட அதுதான் பண்ணுவாங்க. அவங்க அந்த மூட் இந்த பிஸ்னஸ் சேம், பட் அது மக்கள்கிட்ட சொல்லலை முன்னாடி, இப்போ சொல்கிறாங்கல்ல, அங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் பர்சனல். பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏஜ் கிரைட்டீரியாவில் இருப்பாங்க, அவங்களுக்கு இது புரிய வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு நீடு இருக்குன்னு தெரியும், ஆனால் யார்கிட்ட போனால் சொல்யூஷன் கிடைக்கும்னு தெரியாது. அந்த பாயிண்ட் தான் நிறைய பேர் இருந்தாங்க எங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி. லக்கிலி ஐ எம் ஆல்ரெடி அ ப்ராடக்ட் ஆஃப் மை ப்ராடக்ட். நான் என்ன ஆஃபர் பண்ணணும் அது ஏற்கனவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஏற்கனவே ரிசல்ட்ஸ் இருந்தது, டேட்டா இருந்தது. நான் அந்த டேட்டாவை காட்டுறப்போ நேச்சுரலாக எல்லாருமே வந்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. அவங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க, ஆனால் என்னால் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டதே கிடையாது. ஈஸியஸ்ட் வே டு ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ் டு பி த ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஓன் ப்ராடக்ட். ஸோ நம்ம கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறோம்னா அந்த சொல்யூஷன் வச்சு நம்மளே ஏற்கனவே ரிசல்ட் பார்த்துருந்தோம்னா இந்த உலகம் ஈஸியாக நம்பி. 10 பேர் வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்ல உள்ள இறங்குறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட வந்து 50-50 வந்து எப்படி இருக்காங்கன்னா, உடனே பெரிய ஆள் ஆயிடணும், உடனே வந்துட்டு சம்பாதிச்சிடணும், 1 இயர்ல வந்துட்டு 1 crore வந்துடணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர்லாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அவங்கள நீங்க சரி பண்ண விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இது தாட் ப்ராசஸ் கேப் தான். அது ஏன்னா நிறைய பேர் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறதே வந்து அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன தெரியும்னா, இவரை போன வருஷம் தான் எனக்கு தெரியும், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரேன்னு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த உழைப்பே பார்க்க மாட்டாங்க. இப்போ எனக்கு எதாவது நடந்தது, நான் வந்து 2021 வரைக்கும் ரொம்ப பெருசாக கான்டென்ட் எதுவும் பிஸ்னஸ் கான்டென்ட் கிரியேட் பண்ணவே இல்லை சோஷியல் மீடியாவில். ஸோ 2021 April 1st தான் நான் முடிவெடுக்கிறேன், நான் வந்து பர்சனல் பிராண்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு முதல் கண்டென்ட் போடுறேன் லிங்க்டின்ல. அது வரைக்கும் எதுவுமே பதிவு பண்ணல. ஆனால் என் ஜேர்னி வந்து 2012 இருந்து, நான் அந்த டைமில் எதுவும் பண்ணலை. ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ணலை, திடீர்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ தெரியிறப்ப என்ன தெரியும்னா, திடீர்னு தானே பெருசானாங்க அப்படின்னு தெரியும். திடீர்னு நடக்கலை. இந்த சைனீஸ் பேம்புட்ரி கதை தான், ரொம்ப நாள் வளர்ச்சி நடந்திருக்கும், வெளியே தெரிஞ்சதுக்கு தெரியறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்கும். இது வந்து நம்ம ஒர்க்கில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கதை சொல்கிறது வந்து ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் மட்டுமே சொல்லிட்டு வந்தால் போதும். ஏன்னா நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோமோ அதை டாக்குமெண்ட் பண்ணால் போதும். அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது வந்து அந்த க்ரோத் ஸ்டோரியே டாக்குமெண்ட் ஆயிருக்கும். அதை வச்சு ஒரு பயோபிக்கே எடுத்துடலாம். ஆக்சுவலாக ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட கேட்குறப்ப கூட அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, நான் எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. டோன்ட் கிரியேட் கான்டென்ட், டாக்குமெண்ட் யுவர் லைஃப்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவங்க லைஃபே கான்டென்ட் தான். என் லைஃப்பில் வந்து ரொம்ப பெருசாக ஆடம்பரம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுதான் எனக்கு பிடிச்சும் இருக்குது. நான் அதனால் வந்து ஆடம்பரம் தப்புன்னு சொல்லலை. லக்ஸரி இஸ் குட், ஆனால் எனக்கு அது தேவைப்படல. அதனால நான் எப்பவுமே வந்து நான் சம்பாதிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பணம் தான் செலவு பண்ணுவோம் நாங்கள். ஸோ அது வந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு பழகின ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் வந்து பழகின விஷயம். தேவையில்லாத பொருள் வாங்க மாட்டோம், பொருளே கம்மியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். நான் என்ன நினைக்கிறேன்னா, பொருட்கள் வந்து நம்மளோட வேகத்தை வந்து குறைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட தாட் ப்ராசஸ் தான். இது எல்லாருக்கும் இது வந்து உண்மையாக இருக்கணும் அவசியம் இல்லை, இது என்னோட தாட் ப்ராசஸ் மட்டும்தான். அது எப்படி குறைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? 2020 கோவிட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் கூடயும் கொஞ்சம் எம்ப்ளாய்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அடுத்த 2 வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்தேன். ஏன்னா நான் வந்து நிறைய செலவு பண்ணலை. அதனால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, என் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து என் கூட இருந்தாங்க. அதை வச்சு தான் என்னால் பர்சனல் பண்ணிக்குள்ள வர முடிஞ்சது, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. இன்கேஸ் நான் வந்து வீட்டுக்கு கடன் கட்டணும், பெரிய கார் வாங்கி அதுக்கு கடன் கட்டணும்னு இருந்திருந்ததுன்னா, இஎம்ஐ கட்டணும்னு இருந்திருந்ததுன்னா, என்னால் சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அப்படி சம்பளம் கொடுக்க முடியலன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் என்ன விட்டு போயிருப்பாங்க. ஸோ லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ்னு சொல்லுவோம். இது நம்மளால் என்ன முடியுமோ அதை விட கம்மியாக செலவு பண்ணுறது. சாப்பாடுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் உட்காந்து உங்களோட ப்ராசஸ் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க? ஆரம்பத்தில் என்ஜாய் பண்ணல, ஆனால் இப்போ நான் என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் தைரியம். என்ன தைரியம்னு நான் சொல்கிறேன், நான் வந்து வெறும் இட்லி பொடி வச்சு ரேஷனில் அரிசி வாங்கி அதுதான் எங்களுக்கு சாப்பாடாகவே இருக்கும். சில நேரங்கள்லாம் அது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம். செருப்பு போடாமல் நடந்திருக்கேன். நான் 11th 12th படிக்கிற வரைக்குமே சீனியர்ஸோட க்ளோத்ஸ் தான் வாங்கி போட்டுப்பேன். எனக்கு யூனிஃபார்ம் வாங்க பணம் இல்லை, ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவாங்க. நாங்கள் பெரிய ஸ்கூலில் படித்தோம், ஆனால் மற்றத்துக்குலாம் பணம் இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு அப்ரிங்கிங் எனக்கு. இப்போ என்ன பண்ணாலுமே திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு போக வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு தைரியம் தான் எனக்கு. இப்போ இருக்கிற தைரியம் என்னென்னா, நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு போக வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன யோசிக்க தான் யோசிக்கிற, கொஞ்சம் பெருசாக யோசிச்சு கொஞ்சம் பெருசாக விளையாடுவோமே அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இதுதான் எனக்கு இந்த சேஞ்ச் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த தெளிவு இல்லை எனக்கு. ஸோ காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப் என்ன ஆக போதும் அப்படின்ற பயம் இருந்தது. இன்ஃபேக்ட் பயம் ஆக்சுவலாக நிறைய இருக்கும் ஆரம்பத்தில். அது அது நல்லது தான் நான் நினைக்கிறேன். அது நம்மளை வந்து ரைட் டைரக்ஷனில் வந்து வழி நடத்தும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பயம் இருக்காது. நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம போகிறதுக்கு நம்ம எங்கே போகிறோம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு, அது எங்கே போகிறோம் தெரியற வரைக்கும் ஒரு பயம் நம்ம துரத்தும். அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம அந்த பயம் இருக்கிறது நல்லது தான்.